ஆசான் மா செந்தமிழன் அவர்களின் உரைகள், நூல்கள், வகுப்புகளிலுள்ள அண்டவியல் கருத்துக்களை தொகுத்திருக்கும் நூல் வரிசைகளில் இது முதல் நூல். ஆசான் மா செந்தமிழன் அவர்களின் நூல்களில் பொதிந்துள்ள அண்டவியல் முதல் நிலை பருவம் ஒன்று. தொகுப்பாசிரியர் தமிழ்கணி. நூல் அறிமுக உரை முனைவர் கோபு. நூல் அறிமுகம். நூல் ஆசான் மா செந்தமிழன் நூல்களில் பொதிந்துள்ள அண்டவியல் முதல் நிலை பருவம் ஒன்று. தொகுப்பாசிரியர் முனைவர் தமிழ்கணி. செம்மை கொள்கைகளை எளிமையான பாடங்களாக்கினால் அவை நம் மக்களை சென்றடையும் என கருதி செம்மை கொள்கை கல்வி எனும் பாடத்திட்டம் ஆக்கம் பெற்றுள்ளது. இதன்படி செம்மை அண்டவியல் கொள்கை கல்விக்காக ஆசான் மா செந்தமிழன் நூல்களில் பொதிந்துள்ள அண்டவியல் முதல் நிலை பருவம் ஒன்று என்ற நூல் தொகுக்கப்பட்டுள்ளது. இந்த நூலின் தொகுப்பாசிரியர் முனைவர் தமிழ்கணி ஆவார். இதில் அண்டவியல் பாடங்களை கருத்தமைவு வரிசையுடன் தொகுக்கப்பட்டுள்ளது. ஒரு தனி மனிதன் தன்னுடைய சுய தேடலில் துவங்கி தான் யார், எங்கிருந்து வந்தோம், எதற்காக இருக்கிறோம், என்னவாக எல்லாம் இருந்தோம், நம் ஆதி என்ன, மூலம் என்ன, பேரண்டத்தில் நம் நிலை என்ன என்ற கேள்விகளுக்கான விடைகளை படிப்படியாக ஒழுங்குகளுக்கு உட்பட்டு உணர்ந்து கொண்டு பயணிப்பதற்கான ஒரு வழிகாட்டலே இறையியல் கல்வி என்று இறையியல் என்ற தலைப்பு குறித்த விரிவான விளக்கம் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இறையியல் வழியே பேரண்ட கொள்கையை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதும் விளக்கப்பட்டுள்ளது. யாவும் யாமே என்ற சிவநிலையையும் தன்னிலை தனிநிலை ஆகுக எனும் அன்னை கூற்றினையும் இங்கே தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. இயல்பு எனப்படுவது இருத்தலை தக்கவைப்பதும் மூலத்தை உணர்வதும் ஆகும் என்றும் தனது இருத்தலை தக்கவைப்பதற்காக ஆற்றும் வினைகளின் தொகுப்பினையே இயல்பு என வேண்டும் என்றும் இயல்பு மற்றும் இருத்தல் குறித்த அறிமுகம் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்நூலில் ஆணவம் என்றால் என்ன என்பதை பற்றியும் அகந்தைக்கும் ஆணவத்திற்கும் ஆன வேறுபாடுகளை பற்றியும் இங்கே விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கண்ம வழி வாழ்வினை பற்றியும் வினையாற்றுதலை பற்றிய அடிப்படை என்ன என்பதனையும் மாயை என்பதனை எவ்வாறு புரிந்து கொள்வது என்றும் இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உற்றறிவு, சுவையறிவு, நுகர்வறிவு, காட்சியறிவு, ஒலியறிவு ஆகிய ஐந்து அறிவு நிலைகள் பிற விலங்கினங்களுக்கும் இவற்றுடன் மனம் எனும் ஆறாம் அறிவு மனிதர்களுக்குமானது என்பதனையும் விளக்குகிறது இந்நூல். மேலும் இந்நூலில் ஐம்பூதங்களின் அடிப்படைகள் என்ன, ஐம்பூதங்களின் வரிசை எவ்வாறு அமையப்பெற்றிருக்கிறது, ஐம்பூதங்களுக்கும் முப்பரு நிலைக்குமான தொடர்பு என்ன, மூன்று வகையான அண்ட பொருள்கள் யாவை என்பது பற்றியும் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. மனம் என்பது மிகுதியடைந்து கொண்டே இருப்பது, அது வெளி அல்லது ஆகாயத்தில் நிகழ்கிறது. மனமே ஆகாயம் என்று மனத்திற்கும் ஆகாயத்திற்குமான தொடர்பு இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக ஆசான் அவர்களின் நூல்களில் மிக இறுக்கமான சொற்கட்டமைப்பு இருப்பதுண்டு. ஆனால் இந்த பாடநூல் எளிமையான சொற்களால் கொள்கைகளை விளக்குகிறது. ஆகவே இந்த நூலினை செம்மை கொள்கைகளை கற்பதற்கு ஒரு துணையாக கொள்ளலாம். நூலை பெறுவதற்கு 9385538976 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.